அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். ஒரு வீட்டில் தென்மையர்களை மட்டும் இந்த தப்பு செய்யாதீங்க. ஆமாங்க, அது என்ன தப்பு? உங்கள் வீட்டில் அந்த தப்பு இருந்தால் அதை எப்படி மாற்றிக்கிறது? அல்லது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த தப்பு இனிமேல் செய்யாமல் கட்டுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்கள். நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தென்மேற்கில் என்ன தவறு பொதுவாக நடக்கும், என்ன தப்பு செய்யவே கூடாது அப்படின்னா, ஒரு வீட்டுடைய மொத்த அமைப்பில் தென்மேற்கு என்பது ஒரு காலி இடத்தையோ ஒரு கட்டிடத்தையோ முதல்ல 8 சம பாகமாக பிரிக்கணும். அந்த 8 சம பாகமாக பிரிப்பதில் தென்மேற்கை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பெரிய குழப்பம் வரும் என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே. 8 சம பாகமாகவே யாருமே பிரிக்கலையே ஐயா, நீங்கள் 4 பாகமாக தானே எங்கள் வீடெல்லாம் பிரித்து, இது வந்து ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, இது ஒரு கால் பகுதி, 4 கால் பகுதியாக தானே பிரித்தாங்க. நீங்கள் என்ன 8 கால் பகுதியாக சொல்கிறீங்க? ஆமாங்க, 4 கால் பகுதி என்பது நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்ட கதைகள். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக போய் சைட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது. காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால் ரொம்ப துல்லியமாக நீங்கள் ஒரு வீட்டில் தென்மேற்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல திசை தெரியணும். திசையை பார்க்குறதுக்கான டூல் வேணும். டூலோட சப்போர்ட் இருந்தால் தான் முதல்ல திசை தெரியும். அப்படி டூல்லிருந்து திசையை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம்தான் அந்த 8 பாகமாக பிரிக்கும் பொழுது தென்மேற்குன்ற ஒரு பாகம் சரியாக வரும். சரி, அந்த தென்மேற்கில் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, சரி செய்யக்கூடாது நிறையா இருக்குது, ஒரு லிஸ்ட்டே போடலாம் நம்ம, அதெல்லாம் வேண்டாங்க. செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணனா போதும். மாஸ்டர் பெட்ரூம், கணவன் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூம், அவங்க தங்கக்கூடிய அறை தென்மேற்கில் மட்டுமே பர்ஃபெக்டாக வரணும். சரி, தென்மேற்கு வராமல் கொஞ்சம் வடமேற்கு, கொஞ்சம் தென்கிழக்கு மாறி வந்துருச்சு அப்படின்னா அதுவும் தவறு தான். வீடே எங்களுக்கு சின்னதாக இருக்குது சார், நாங்கள் எப்படி வந்து தென்மேற்கு வந்து ஒரு 5x5 தான் வருவோம். நீங்கள் சொல்லும் போல 8 பாகமாக பிரிக்கும் பொழுது ஒரு 5x5 தான் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இப்போ அந்த மாதிரி வரும்போது தென்கிழக்கையோ அல்லது வடமேற்கையோ அந்த தென்மேற்கோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் அங்கே ரூமுடைய சைஸ் பத்தாது அப்படின்ற பொழுது நாம் வந்து தென்கிழக்கையோ வடமேற்கையோ சேர்த்து அந்த தென்மேற்கோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த குழப்பம் அங்கே வராது. சரிங்க, தென்மேற்கு சரியாக எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, வீடை கட்டியாச்சு, எப்படி இதை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது கட்டின வீட்டில் அப்படின்னா, நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், நான் திசை சரியாக தெரியணும். திசை தெரியாமல் ஒரு வீட்டில் தென்மேற்கு பகுதியை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தென்மேற்கில் செய்யவே கூடாத தவறு அப்படின்னா நிறைய சொல்லலாம், ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அதில் சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்டோர் ரூம் வைக்கிறது, பூஜா வைக்கிறது, மாடிப்படி வைக்கிறது, கழிவறைகள் குளியல் அறைகள் வைக்கிறது, செப்டி டேங்க் வைக்கிறது, தரைக்கு கீழே தண்ணீர் தொட்டி வைக்கிறது, லோ சீலிங் போடுறது, ஹால் வைக்கிறது, சிட் அவுட் வைக்கிறது, அந்த இடத்த கடை கட்டி வாடகைக்கு விட்டுறது, அங்கே வந்து கார் பார்க்கிங் வைக்கிறது, பால்கனி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து தென்மேற்கில் பண்ணவே கூடாது. பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சரியாக வச்சுக்கணும்னா பெட்ரூம் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அப்போ அதை தவிர வேறு எது பண்ணாலும் அங்கே பலன் நெகட்டிவாக இருக்கும். நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு வீட்டில் தென்மேற்கை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல திசை தெரியணும். திசை தெரிஞ்சதுக்கப்புறம் தென்மேற்கில் பெட்ரூமாக மட்டுமே இருந்தால் அந்த வீட்டில் நிர்வாகம் கரெக்டாக இருக்கும், ஆளுமை திறன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் சரியாக இயங்கும். அது கணவன்கிட்ட இருந்தாலும் சரி, மனைவிகிட்ட இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும், ஸோ அங்கே அந்த வீடு குடும்பம் சரியாக நடக்கும். அப்போ தென்மேற்கு தவறாயிடுச்சுன்னா குடும்பம் நடத்துகிறதுல பிரச்சனை வந்துடும், நிர்வாகத்தில் பிரச்சனை வந்துடும், ஆளுமை திறனில் பிரச்சனை வந்துடும், பணம் சேமிப்பில் பிரச்சனை வந்துடும். அப்போ நிர்வாகம் வேறு கைக்கு போயிடும், பணம் சேமிப்பு இல்லாமல் போயிடும். தப்பு தப்பாக வந்து நம்ம தவறுதெல்லாம் வந்து நம்முடைய குடும்பத்தை வந்து வழி நடத்துவோம்.
தவறான ஆலோசனைகள் உள்ளே வந்துடும். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு வீட்டில் மிக மிக முக்கியமான இடமே இந்த தென்மேற்கு தான். மான மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த இடத்த நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வெளி உலகத்தில் கௌரவமோ அல்லது கௌரவம் இல்லாமையோ கிடைக்க போகுது.